ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஊர் சுத்தலாம். இன்னைக்கு நம்ம எங்க ஊர் சுத்த போறோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப முக்கியமான டூரிசம் பிளேஸ்னு பார்த்தா அது வந்து குற்றாலம், கோவை குற்றாலம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து உள்ள வர மாதிரி இருக்கு. இயற்கை சூழல் நிறைந்த இந்த குற்றாலத்தை எப்படி இருக்கு அப்படின்றத ரசிக்கலாம், சுத்தலாம், வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 3 மணிக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ டைமை வந்து கண்டிப்பாக நீங்கள் கீப் அப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்திங்க டிக்கெட் கார் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டூ வீலர்ஸ்க்கு வந்து 20 ரூபீஸும் ஃபோர் வீலருக்கு வந்து 50 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வனப்பகுதி அப்படின்றதால என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு பொருள் விளக்க மையம் அப்படின்னு ஒரு அறை இருக்குது. அதில் சில விஷயங்கள் படத்தோட விளக்கமும் கொடுத்துருக்காங்க, அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்கிங் வரைக்கும் நம்ம வந்து வெஹிக்கிள் கொண்டு வந்துக்கலாம். பார்க்கிங்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது டிக்கெட்டில் வந்து இந்த வேனோட ஃபேரும் இன்க்ளூடடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவங்க வேனில் அழைச்சிட்டு போக போகிறாங்க. வாங்க போகலாம். இந்த குற்றாலம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. அதுவும் நாம் வந்து வனப்பகுதிக்குள்ளே போகிறதால இங்கே பாலித்தீன் பைகள் உள்ள அனுமதிக்கிறதில்ல. வேனை விட்டு இறங்கினதுக்கப்புறம் சில இடங்களை பார்க்கலாம். இனி நாம இங்கிருந்து அருவி வரைக்கும் நடக்க போறோம். இது வந்து ஒரு காட்டுப்பாதை, சுத்தியும் மலைகளும் மரங்களும் நடுவே இருக்கிற காட்டுப்பாதை வழியோட நம்ம நடந்துட்டு இருக்கோம். இங்க இயற்கை சூழல்ல சுத்தமான மற்றும் குளிர்ந்த காற்று வீசுது. முக்கியமான விஷயம், திங்கக்கிழமை இங்க விடுமுறை, திங்கக்கிழமை பிளான் பண்ணிடாதீங்க. இங்க ஒரு டவர் கொடுத்துருக்காங்க, அந்த டவர் மேல ஏறி நின்னோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட மொத்த அழகையும் நம்ம ரசிக்கலாம். இப்போ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம 4:30 மணிக்குள்ளார திரும்பிடணும், ஏன்னா வனவிலங்குகள் அதிகமாக நடமாடும், முக்கியமாக காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. வாங்க கொஞ்சம் இயற்கையும் ரசிப்போம். Thank you.
தண்ணீரில் ஒன்றான சிறுவாணி அருவி தான் இது. இங்கே தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். குறைஞ்ச செலவில் ஒரு இயற்கையான சுற்றுலா அப்படின்னா அது கோவை குற்றாலம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். எப்படியோ ஊர் சுற்றி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.